வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? பலரும் எல்லாம் வல்ல அந்த ஈசனோடு இணைஞ்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மிக அருமையா இந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். வாட்ச் டாக் சேலஞ்ச் அப்படின்ட்டு பல சகோதரர்கள் வந்து கீழே வந்து கமெண்ட்ஸ்ல வந்து உங்களுடைய உலக விஷயங்களில் வெளிப்பட்டு வரும் எண்ணங்களை சுருக்கி கோடிங்கை மாற்றி அப்படியே வந்து இந்த கடலில் கலக்கிற மாதிரி இந்த நமக்கு வீடியோ கீழே யூடியூப் கமெண்ட்ஸில் இறைவனிடமே அர்ப்பணிக்கிற மாதிரி அர்ப்பணிச்சுட்டே இருக்கிறோம். 15 நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்து நார்மல் டைமிங், ஏன்னா மனசு அப்படிங்கிறது வந்துங்க இது பயங்கர வேகமாக போயிட்டு இருக்கிறதுனால 15 நிமிஷம் ரொம்ப அதிகம். இருந்தாலும் நம்ம வேறு வேலைகளை செய்யணும்ல, வேறு வேலைகளை செஞ்சுட்டே நம்ம பண்ணும்போது ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஒர்க் சம்மந்தமான விஷயங்கள் வந்துட்டு இருந்துச்சுன்னா அதை கவனிச்சுட்டு இருப்போம், அது பற்றி சிந்தனைகள் வந்துட்டு இருக்கும். அது தாண்டி வெளி விஷயங்கள் நமக்குள்ள வரும்போது அதை வந்து உடனடியா கோடிங்க மாத்திரணும். இப்ப நம்ம வந்து நம்ம சகோதரர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, அதை நான் படிக்கிறேன், படிச்சுட்டு அதுக்கான பதில் சொல்லிடுற பாருங்க. ஹாய் அண்ணா, நீங்க சொன்ன மாதிரி ட்ரை பண்ணேன், ட்ரூவா செம ஃபீல் இருக்கு, மனசு ரொம்ப அமைதியா இருக்கு. 1 இயர் மேல பிரம்மச்சரியா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நேத்து நீங்க சொன்ன ப்ராசஸ் தாட் வர்றப்போ ஆல்பபெட்டிக்கா நான் கன்வெர்ட் பண்ணேன். அப்புறம் 10 நிமிஷத்துக்கு தாட் வந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் போக போக ஒர்க்ல இருந்தாலும் கண்ணை மூடினாலும் நானா ஒரு தாட்டை கிரியேட் பண்ணாதான் வருது, இல்லைன்னா மனசு எம்டியா இருக்கு. ஸோ ஒரு ரிஃப்ரெஷ் ஆன மாதிரி இருக்குன்னா மனசு கிளியர் ஆன மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, சினிமாவுக்கு டிரெக்டருக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஸ்கிரிப்டு த்ரோ எப்படி அப்படி வரப்போ ஸ்கிரிப்ட் எழுதணும், இந்த மாதிரி வேலை இருக்கு. அதனால ஒர்க் பண்ணிட்டு மீதி தாட்ஸ் வர்றப்போ நீங்க சில மெத்தேடு சொன்ன மெத்தேடு ஃபாலோ பண்ணட்டும், இல்லை அப்படி ட்ரை பண்ணா எந்த தாட்டும் இல்லை எம்டியா இருக்கு, என்ஜாய் பண்ணா எதுவும் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா, ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அதனால ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா? வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நம்ம சகோதரர் வந்து சொன்னதை நான் கொஞ்சம் தெளிவாக சொல்றேன். அவர் வந்து ஒரு கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்காரு, ஒரு சினிமாவின் டிரெக்டராக மாறணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்கு. அப்போ அவர் வந்து அது சம்மந்தமாக நினச்சி பல விஷயங்களை வந்து ரைட்டிங் பண்ணாதான் ஒரு வேலை நடக்கும். ஆனால் நம்முடைய சேலஞ்ச் என்னன்னா எந்த ஒரு தாட்ஸ் வந்தாலுமே அதை சுருக்கி கோடிங்க மாதிரி எம்டினஸ் அப்படியே வந்து இறைநிலையோடு நம்ம கமெண்ட்ஸில் வந்து நம்ம கரைச்சி விட்டுருக்கோம். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த கிரியேட்டிவ் வேலை மட்டும் கிடையாது, எந்த வேலையில் நீங்கள் இருந்தாலுமே உங்கள் வேலை அப்படிங்கிறது ஒரு உங்களுடைய கடமை இல்லைங்களா? நீங்க வந்து ஒரு கோடிங் எழுதுறவரா இருக்கலாம், நீங்க வந்து எந்த வேலை வேணாலும் வெளியில செஞ்சுட்டு இருக்கலாம். அந்த வேலையில நீங்க கவனம் செஞ்சுட்டு இருக்கும் போது உங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாம ஒரு தாட் வரும், நீங்களே கவனிப்பீங்க, சம்மந்தம் இல்லாம வரும். இப்போ நம்ம வந்து சாதாரணமா நீங்க சினிமா டைரக்ஷன் அப்படிங்கன்னா அதற்கான கதை, அதுக்கான ஸ்கிரிப்ட், அதை நீங்க எழுதிட்டு இருக்கீங்கன்னு வைங்க, அது ஒரு ஃப்ளோல வந்துட்டே இருக்கும். ஆனா அது சம்மந்தம் இல்லாம இன்னொரு தாட் வரும், எங்கேயோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு சம்மந்தம் இல்லாத தாட் வரும், ஒரு அந்த மாதிரி குழப்பமான ஒரு தாட் வரும்போது இந்த வேலைக்கு அது இடையூறாக இருக்கும் ஆச்சுங்களா? அப்போ என்ன பண்ணிடலாம்? ஆனால் அந்த வர்ற தாட்டு அடுத்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய தாட்ஸாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இந்த வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, நீங்கள் ஒரு வாரம் கழித்து நீங்கள் ஒரு ஊருக்கு போய் ஒரு கோயில் திருவிழாவுக்கு போகணுங்கிற தாட்ஸ் வருது, அதுக்குமே இப்போ நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற வேலைக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் நீங்கள் அந்த தாட்ஸ் பின்னாடி ஓடிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, இந்த வேலையை விட்டுட்டு அந்த திருவிழா, அடுத்தது வந்து இமயமலையில் திருவிழாவில் சாமி இருக்குது, அதே சாமி இமயமலையில் இருக்குது, அதே சாமி வானத்தில் இருக்குது, இப்படி போயிட்டீங்கன்னா இது வேலை செய்ய முடியாது கரெக்டுங்களா? அப்போ திருவிழான்னு ஒரு தாட்ஸ் வரும்போது டிஆர் அப்படின்னு போட்டு, இல்லை டிஆர்வி அப்படின்னு போட்டு சுருக்கிட்டு அப்படியே மனசில் அப்படியே ஒரு வாரத்தில் வச்சுட்டு வேலையில் கவனிங்க. அப்போது அந்த தாட்ஸ் துவங்கும் போதே நம்ம அப்படியே முடிச்சு அதை அப்படியே வச்சிடறோம், வேலையில் கவனம் செய்கிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தியான சமாதி அப்படின்னு சொல்லலாம். அதாவது வேலையை ஆக்சுவலாக சமாதின்னு சொல்ல முடியாது, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சார தியானம்னு சொல்லலாம். சஞ்சார தியானம், நீங்கள் வேலை செய்கிறீங்க அது ஒரு தியானத்தில் செஞ்சுட்டு இருக்கீங்க, ஒன் கான்சன்ட்ரேஷனோடு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருக்கீங்க. அதாவது ஒரு ஒர்க் செய்கிறோம், அதே சமயத்தில் நம்ம ஆக்டிவாக இருக்கோம், வேற தாட்ஸ் வரும்போது டிவைட் பண்ணி கோடிங்காக மாற்றிட்டு இருக்கோம். அப்போ இது சஞ்சார தியானம் ஆச்சுங்களா? இது நீங்கள் செய்யணும், இதுதான் முக்கியம். ஒரு வேலையும் செய்யணும் இல்லைங்களா? அப்போ ஒரு வேலையில் இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணலாம். அப்புறம் வேலை இல்லை அப்படிங்கும்போது, வேலை இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வர்றதை எழுதிட்டு இருந்தீங்கன்னா அது சஞ்சார சமாதி ஆகிடும். சஞ்சாரம்னா இயங்கிட்டு இருக்கிறோம், ஆனால் சமாதி நிலையில் இயங்கிட்டு இருக்கோம். அப்புறம் சஞ்சார சமாதி அப்படிங்கும்போது வேலையும் செய்யலை மனசையும் எடுத்து கோடிங் பண்ணிகிட்டு இருக்கோம். அது வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வருது அப்படின்னா சஞ்சார தியானம் சொல்ல, தியானம்னா ஒரு விஷயத்திலேயே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறது. வாழ்க வளமுடன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொன்று கேட்டீங்க, அண்ணா நான் இந்த மாதிரி செய்யும்போது என்னுடைய வேலையில் ப்ராப்ளம் வரும், வேலையில் ப்ராப்ளமே வராது. இந்த மாதிரி நீங்கள் சஞ்சார தியானத்தில் இருக்கீங்க அப்படின்னா
ஒரு வேலையில தான் கவனிச்சுட்டு இருப்பீங்க. அது சம்பந்தமான எண்ணங்களும் தாட்ஸும் வழிமுறைகளும் எங்கிருந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கு? இந்த பிரபஞ்சத்திலிருந்து வந்துட்டு இருக்கு. நீங்க தெரிஞ்சு இறங்க மாட்டீங்க, நீங்க பிளானே பண்ணிருக்க மாட்டீங்க. ஒரு வேலையில செஞ்சுட்டு இருப்பீங்க, ஆனா உங்களுக்கு புதுசா அது சம்பந்தமான தாட்ஸ் இறங்கிட்டே இருக்கும், உள்ளுக்குள்ள டவுன்லோட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு இடையூறா எது வந்தாலும் நீங்க கோடிங் பண்ணி மாத்திடுவீங்க. இதுக்கு நோட் பண்ணிக்கிங்க, 15 நிமிஷத்துக்கு ஒருக்கா மறந்துடாதீங்க. நீங்க வந்து யூடியூப் கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல அந்த யூடியூப் ஓபன் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அந்த இதை நீங்க க்ளோஸே பண்ணாதீங்க. கமெண்ட்ஸ் அமைத்தி ஓபன் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அது ஒரு நோட் பேட் மாதிரி இருக்கட்டும். அப்புறம் மொபைல் வேற ஒர்க் இருந்துச்சுன்னா நீங்க வேற ஸ்க்ரீன் அதுலயே ஓபன் பண்ணிக்குவாங்க. கம்ப்யூட்டர்ல இருந்தாலும் அது அந்த நம்ம வீடியோ ஓபன் பண்ணி கமெண்ட்ஸ் அப்படியே ஓபன் பண்ணி வச்சுட்டு அதை க்ளோஸே பண்ணாதீங்க. 15 நான் ஏன் வந்து டைமிங் மென்ஷன் பண்ண சொல்றேன்னா, அப்ப நீங்க டைம் போடும்போது உங்களுக்கு ஞாபகம் வரும், ஓ 9:10 போட்டோமா அப்படின்னு ஒரு 15 நிமிஷம், அப்ப என்ன 9:25 வரலாம் அப்படின்னு ஒரு ஒரு அது வரைக்கும் மனசு அவேர்னஸ் மனசுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துறீங்க, எல்லாத்தையும் கோடிங் பண்ணிரு அப்படின்னு. அப்ப அந்த டாஸ்க் கொடுத்துறீங்க, அப்புறம் நீங்க தியானத்துக்கு போறீங்க. தியானம்னு என்ன? ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்றது, வேலையில கவனம் செலுத்து. அப்ப வேலைக்குள்ள வந்துடுறீங்க, வேலை பார்க்கல செய்றீங்க, வேலையில ஃபுல் ப்ரொடக்டிவிட்டி இருக்கும், ஃபுல் ப்ரொடக்டிவிட்டி இருக்கும். நீங்க 5 மணி நேரம் செய்யற வேலையை 1.5 மணி நேரத்தில் செய்யற அளவுக்கான ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இது என்ன? சஞ்சார தியானமாக பண்றோம். ஆச்சுங்களா, புரிஞ்சுதுங்களா? ப்ரொடக்டிவிட்டியில் ப்ராப்ளம் இல்லைங்க, டிராஸ்டிக்லா இன்க்ரீஸ் ஆகும், மனசு அமைதியா இருக்கும், கூலா இருக்கும், எது வந்தாலும் அமைதிடும், கோடிங்காக மாற்றிடுவோம். அப்புறம் நீங்கள் வந்து இந்த கோடிங்காக மாற்றினது நீங்கள் எழுதி உள்ளே போட்டுருவீங்க. அப்போ அடுத்த வாரம் வந்து செய்ய வேண்டிய வேலையாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது, இப்போ நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இருக்கும்போது திரும்பவும் அது வரும், வராமலாம் போகாது. அப்போ வரும்போது அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணிடுங்க. ஓகே, இது வந்து மனசுக்குள்ள இது வந்து அடுத்த வாரம் தான் போக வேண்டியது இருக்குது, இப்போ இருந்தே கட் பண்ண பண்ணுறதுனால பயன் இல்லை, அப்போ மறுபடியும் கோடிங் பண்ணி வச்சிடலாம். ஆச்சுங்களா, இன்றைய டாஸ்க்கு இந்த நேரத்தில் இன்னைக்கு மட்டும் செஞ்சுட்டு இருக்கணும், மீதி வர்ற எண்ணங்கள் எல்லாம் கோடிங்காக மாறிடணும். இது வந்து சஞ்சார தியானமாக மாறிடும். ஓகே, அடுத்தது சகோதரர்கள் கேட்டால் அடுத்த 2-3 கேள்வி இருக்கு, பார்த்துறேன் வேகமாக பார்த்துறேன். ஏன்னா இந்த கேள்விகள் உங்களுக்கு புரிஞ்சதுனால தான் இதில் நீங்கள் ஃபுல்லாக சைன் பண்ண முடியும். குட் அண்ட் பேட் தாட்ஸ் வந்துட்டு இருக்குன்னு சகோதரர் ராயர் பிரகாஷ் சகோதரர் கீழே போட்டிருந்தார். குட் தாட்ஸை மட்டும் அப்படியே விட்டுட்டு பேட் தாட்ஸை மட்டும் கோடிங்காக எழுதி போட்டுடலாமாங்க அப்படிங்க. அதாவதுங்க, ஒரு சாதாரண இப்போ நான் இப்போ சஞ்சார தியானம் நான் சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் ஒரு வேலையில் இருப்பீங்க, ஒரு நல்ல தாட் வருது, ஒரு கெட்ட தாட் வருது. ஆச்சுங்களா, ஒரு நல்ல தாட் அப்படின்னா எப்படி சொல்லலான்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு காலையில் தியானம் பண்ணணும், அருமையான தாட், 3 மணிக்கு எந்திரிச்சிடணுங்கிற தாட், சூப்பர் தாட் வருது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு முக்கியமான வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, டைப்பிங் பண்ணுறீங்க, ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ நாளைக்கு 3 மணிக்கு வரணும் அப்படிங்கிற தாட்டை சரின்ட்டு விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகுனா, அந்த தாட்டை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த தாட்ஸ் மேலும் ஒரு பதிவு ஏற்படுத்திடும். அப்புறம் அந்த 3 மணிக்கு அப்போ எந்திரிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு 8 மணிக்கு தூங்கணும் அப்படின்னு ஒரு அடுத்த லேயர் வரும். அப்போ ஓகே, அப்போ நீங்க வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, நல்ல தாட்னு விட்டுருப்பீங்க. அப்புறம் மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு 8 மணிக்கு தூங்கணும் அப்படின்னா இன்னைக்கு 7 மணிக்கு நம்ம சாப்பிடணும் அப்படின்னு வரும். சரி ஓகே, அதுவும் பண்ணீங்கன்னா அப்ப நம்ம சாப்பிட்றோம்னு முடிவு பண்ணதுனால புரோட்டா கடைக்கு போய் சாப்பிடணும்னு வரும். அப்போ புரோட்டா கடைக்கு போய் சாப்பிடலாம் அப்படிங்கும்போது இப்படி போயிட்டே இருக்கும். ஆனா இது என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, நீங்க செய்யற ப்ரொடக்டிவிட்டியில ப்ராப்ளம் ஆகும். கெட்ட எண்ணம் வருது அப்படின்னா அதை நீங்க உடனே எழுதி வச்சிடறீங்க அப்படின்னா பதிவு ஏற்படுத்தல, குட் விஷயம் தான். ஆனா நல்ல எண்ணம் வந்தாலும் நீங்க பண்ணிதான் ஆகணும், பண்ணிதான் ஆகணும். ஏன் பண்ண, ஒருவேளை என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டிப்ஸ் என்னன்னு கேட்டா, நாளைக்கு தியானம் பண்ணணும்னு வருது, அருமையான தாட்ஸ் ரொம்ப சூப்பர், ஆனா அதை ஓகேன்னு சொல்லிட்டு கோடிங்க மாத்தி மாத்திருங்க. கெட்ட தாட்ஸ் வந்தா வேண்டாம்னு சொல்லிட்டு வேண்டாம்னு மனசுல நினைச்சிட்டு அதை கோடிங்க மாத்திருங்க. எதா இருந்தாலும் 3 எழுத்து 2 எழுத்துல கோடிங்க மாத்தி வச்சிருங்க. ஏன்னா நீங்க கோடிங்க மாத்தி மனசு எம்டி ஆகும் போது உங்க கூட யார் இருக்கிறா? மனசு எம்டியா இருக்கீல, அந்த ஈசனே இருக்கிறான், ஈசனே உங்க கூட இருக்கிற. நீங்க எம்டினஸுக்கு வரும்போது அப்ப யோசிச்சு பாருங்க, எல்லாமே தன்னை போல ஆயிட்டு இருக்கும். இப்போ இந்த பக்கம் நான் பலமுறை சொல்லுவேன், இந்த பக்கம் எல்லாம் உள்ள ஈசன், இந்த பக்கம் உலக விஷயங்கள் எல்லாம் குட் பேடு எல்லாம் சூப்பர் குட் சூப்பர் சூப்பர் குட் எல்லாம் இருக்கு, இந்த பக்கம் ஈசனே இருக்கான். நான் உங்களுக்கு ஈசனை உங்களோட நீண்ட நேரம் நிலைநிறுத்திக்கிறதுக்கான பாதை சொல்லிட்டு இருக்கேன். அப்போ எல்லா குட் ஈச இறைவனுக்கு என்ன, எல்லாம் கடந்ததுக்கு அப்புறம் தான் அவனை பிடிக்க முடியும். இப்ப நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே அந்த சிச்சுவேஷன் கொண்டு வரணும். சஞ்சார தியானம் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல இப்ப பெரும்பாலும் இருப்பீங்க. அதனால நீங்க எந்த வேலை செஞ்சாலுமே இந்த கோடிங் மனசுக்கு ஒரு பழக்கம் பண்ற, ஒரு யானையை எப்படி காலில் ஒரு கயிறு கட்டி சின்ன வயசுல இருந்து பழக்கினா அது கண்ட்ரோலுக்கு வருது, அந்த மாதிரி மனசுக்கு ஒரு பழக்கத்தை உருவாக்குறோம். 15 நிமிஷம் மறந்துடாதீங்க, குட் ஆர் பேட். அப்போ நீங்க மனசுல எழுதிட்டீங்க, சப்போஸ் மொபைல் அக்சஸ் இல்லை, ஒரு பேப்பர் எழுதிருங்க, ஆனா கொண்டு வந்து அதையே வந்து கமெண்ட்ஸ்ல நீங்க போட்டு கரைச்சு விட்டுருங்க. ஆச்சுங்களா, நான் ஏன்னா யூடியூப்ல நிறைய பேர் வந்து ஸ்பேம் ஆயிருன்னு பார்த்து அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகல, கிட்டத்தட்ட 200 கமெண்ட்ஸ் கிட்ட வந்திருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கமெண்ட்ஸ் போயிட்டே தான் இருக்கு. பல சகோதரர்கள் போட்டுட்டு இருக்கீங்க, வாழ்க வளமுடன். முதல் நாள் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு சில சந்தேகங்கள் வந்து பதில் சொல்லியிருக்கு. அடுத்த கேள்வி பார்த்துறேன். ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, நான் இப்போ என்னோட தாட்ஸில் கவனமாக இருக்கிறதுனால எனக்கு இப்போ தூக்கம் வர மாதிரி இருக்கு, என்ன பண்ணுறது? வாழ்க வளமுடன்.
தூக்கம் வந்து எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? இப்போ வந்து நீங்கள் மனசில் கவனத்தில் எண்ணங்களை வந்து எண்ணங்கள் முழுசாக எம்டி ஆனதுக்கப்புறம் தான் மனசு அமைதியாகி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரையில் தூக்கம் வந்துடும். ஆச்சுங்களா? இப்போ மன என்ன அலைச்சூழலெல்லாம் குறையும் போது தூக்கம் வந்துடும். எப்போ தூக்கம் வந்துடும் அப்படின்னா, உடம்புல பலவீனங்கள் இருக்குது அப்படின்னா தூக்கம் வந்துடும். புரிஞ்சுதுங்களா? உடம்பு வந்து வீக்காக இருக்குது, மனசு வீக், உடம்பு வீக், உடம்புல குறைபாடுகள் இருக்குது. ஆச்சுங்களா? வாழ்க்கை முறையினால் உடலில் பல சிக்கல்கள் இருக்குது. அதனால் என்ன ஆகுதுன்னா, மனசு எம்டினஸுக்கு போகும்போது தூக்கமாக வந்துடுது. தூக்கம் வந்துச்சுன்னா அது இரவு நேரமாக இருந்தால் தூங்கிடுங்க, பகல் நேரமாக இருந்துச்சுன்னா தூங்கவே வேண்டாம், உட்காந்துக்குங்க. இல்லை ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருங்க, ஏதாச்சும் கான்சென்ட்ரேட், ஏதாச்சும் ஒரு ஒர்க் எடுத்து செஞ்சுட்டு இருங்க. இதே ஆனால் மனசை நோட் பண்ணுறது மட்டும் விட்டுறாதீங்க. ஆனால் தூக்கம் வர, நான் இரவு தூக்கத்தை கொஞ்சம் சீக்கிரமாக படுத்து தூங்கிடுங்க. உடம்பு வந்து தூக்கம் அதிகம் தேவைப்படுதுன்னு கேட்குது. அப்போ ஏர்லியராக ஒரு 8 மணிக்கே படுத்துருங்க. அப்போது உறக்கத்தை வந்து நீங்கள் நைட்டு தான் ஸ்கெடியூல் பண்ணணும், பகலில் பண்ணிடாதீங்க, பகலில் தூங்கிடாதீங்க. இது ஒரு முக்கியமான விஷயம், அதனால நான் இதையும் சொல்லிடுறேன். இது மனசு எம்டி ஆச்சுன்னா தூங்கி தூங்கி பழகிருக்கும். நைட்டு தூக்கம் எப்போ வருது? மனசெல்லாம் அமைதியாகிகள் தூங்கி பழகிருக்குன்னா இது பழக்கத்தில் வருது. உடம்பு ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், உடம்புக்குள்ளே எந்த குறைபாடுகள் இல்லைன்னு வைங்களேன், உங்களுக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூக்கமே போதும், அவ்வளோதான் வரும். இது நேரமெல்லாம் மனசு எம்டியில் சிவநிலையில் தவத்திலேயே இருப்பீங்க, விழிப்பு நிலையிலேயே இருப்பீங்க. இதை விழிப்பு நிலை அப்படிங்கிறது. ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி திருமூலர் சொன்ன ஒரு 2 பாட்டு, நான் பாட்டு பாடி விளக்கம் சொல்ல நான் அதை எடுத்து வைக்கலீங்க. பட் நான் இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அருமையான மிகப்பெரிய ரகசியத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ நிறைய செய்கிறேன். எல்லாம் உள்ள ஈசன் எப்படி இருக்காராமா, நம்முடைய உடம்புல ஒரு சிலந்தி வலை இருக்கு இல்லைங்களா? சிலந்தி வலையில் சிலந்தி இருக்கு. சிலந்தி என்ன பண்ணும், அந்த வலையில் வந்து மாற்ற விஷயங்களை மாட்டிடும். அந்த வலையில் சின்ன சின்ன பூச்சிகள், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மாட்டும், தூசு பூச்சி எல்லாம். அப்போது மாட்டுச்சுன்னா இந்த சிலந்தி போய் அதை அப்படியே டபக்குன்னு சாப்பிட்டு வந்து சிலந்தியில் சுற்றிட்டு அந்த வலையில் சுற்றிட்டு இருக்கும். அதே மாதிரியே எல்லாம் உள்ள இறைவன் என்ன பண்ணுறாருங்களாமா, நம்முடைய 5 புலன்கள் வழியாக கண்ணு காது மூக்கு வாய் எல்லா விதமாக காந்தமாக விரிஞ்சு வெளியில் போயிட்டு இருக்கிற இந்த வலை, கண்ணு மூலமா போறது, காது மூலமா கேட்கறது, வாய் மூலமா டேஸ்ட்டு சுவை பேச்சு எல்லாவற்றையும் இதுதான் இறைவனுடைய வலைகளா விரிஞ்சிருக்கு. இதுக்குள்ளாக இருந்து அனுபவித்து கொண்டிருக்கு. அதுல வர்ற அனுபவங்கள் இருக்கு இல்லைங்களா, புது விஷயம் தேடல். இந்த வலை ஒவ்வொரு விஷயம் இந்த சிலந்தி வலைக்குள்ள போயிட்டு இருக்கிற விஷயங்களை, சிலந்தி வலைகள்ல வர்ற அனுபவங்களை எல்லாம் உள்ள இறைவனே தன உயிராக இருந்து கேதர் பண்ணிட்டு இருக்கான், அதி கேப்சர் பண்ணி அனுபவிச்சுட்டு இருக்கிறதே இறைவனாக போயிட்டு இருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க, எல்லாம் உள்ள இறைவன் உயிரா நமக்குள்ள இருக்கான், வலையால 5 புலன்கள் வழியா விரிஞ்சு போயிட்டு இருக்கு, அது மனசும் ஒண்ணு. அப்போ இறைவன் வந்து இப்படி வந்து ஆற்றல உயிர் உண்ணுமாறே உயிர் வந்து உண்டுட்டு இருக்கு இந்த விஷயங்களெல்லாம். அப்போ இதனால சரி, இது பரவாயில்ல, இறைவன் தானே, நம்ம இன்னும் நல்லா டிவி பார்க்கலாம், இன்னும் அது பண்ணல இது பண்ணலாம்னா, உயிர் உயிரை விரயம் செஞ்சு அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறது எல்லாம் வல்ல இறைவன். ஆச்சுங்களா? அப்போது அனுபவித்து தேஞ்சு போயிடும். ஒரு ஈசல் எப்படி சூரிய வெளிச்சத்துக்கு கிட்ட போய் அதை நல்லா அனுபவித்து முடிச்சு கருகி விழுந்துடும், மறுநாள் காலையில் சூரியன் நோக்கி போச்சுன்னா அப்படியே இறந்து விழுந்துரும். அப்போ அந்த மாதிரி போயிடாம, மனுஷனுக்கு அறிவு இருக்கலை. அதனால திருமூலர் சொல்லுவார், இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி என்ன வழினா, பித்தன் பிறப்பிலி பிஞ்சகன் என்று எண்ணி அவன் அருள் நான் உண்டவாறே. எப்படின்னா, இறைவன் எப்படி நம்முடைய 5 புலன்கள் வழியாக வெளியில போயிட்டு இருக்கிற வெளி விஷயங்களை எல்லாம் கேதர் ஆயிட்டு இருக்குதோ, அது ஆற்றல் விரயத்துல நம்மளை சிக்க வச்சிருதோ, அது நான் எப்படி வந்து அதுல இருந்து தப்பிக்கிறேன் அப்படின்னா, பித்தனாக மாறி. பித்தன் என்னன்னா பித்து பிடிச்ச மாதிரி இருக்கிறன்னு சொல்லணும். பித்து பிடிச்ச மாதிரின்னா என்னன்னா, அப்படியே அமைதியா ஸ்டன் ஆகி ஒரு மாதிரி அப்படியே மனசு எம்டினஸ்ஸா இருக்கிறதா. ஆச்சுங்களா? எந்த சிந்தனையும் இல்லாம தவத்தில் இருக்கிறதா, அது பித்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பிஞ்சகன்னா மனசு வந்து பிஞ்சா, மனசுல எந்த தாட்ஸ் வளர்றதுக்கு விடுறது இல்லை, பிஞ்சா இருக்கும் மனசு எம்டினஸ். இப்ப நம்ம அதுதான் பண்றோம், கோடிங்க மாத்திட்டே இருக்கிறதுனால பிஞ்சகன் மனசுல எம்டினஸ் பண்ணிட்டே இருக்கும். பித்தா பிறப்பிலி பிஞ்சகன்னா மனச அகம் வந்து பிஞ்சாவே இருக்கு, எந்த இதுவும் வளர்றதுக்கு விடுறது இல்லை, நம்ம கோடிங்க மாத்திட்டு இருக்கோம். அடுத்தது பிறப்பிலி, எந்த எண்ணங்களும் பிறக்கிறக்கே நம்ம விடுறது இல்லை, பிறப்பிலி. இப்படி வந்து நம்ம நமக்குள்ளாக ஒடுங்கும் போது அந்த ஈசனின் அருளை நம்ம உண்டுட்டு இருக்கிறோம். புரிஞ்சுதுங்களா? நம்முடைய அரு, நம்முடைய புலன் விரயத்தில் இருக்கும் ஆற்றல் வந்து ஈசன். எந்த கடவுள், எல்லா கடவுளும் ஒவ்வொரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஈசனுக்குன்னு ஒரு தன்மை என்னன்னா, அழிக்கும் கடவுள்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? படைத்தல் காத்தல் அழித்தல்ல, இறைவனுக்கு சிவனுக்கு கொடுத்தது அழிக்கும் கடவுள். அப்போ இறைவன் அனுபவிச்சு நம்மளை அழிக்கும் நிலைக்கு போயிடும். அதனாலதான்
பித்தா மனசு எம்டினஸ்ல சூன்யத்துல தியானத்துல வேலை செய்யறது, இல்லைன்னா மனசு எம்டினஸ்ல சமாதி நிலையில இருக்கிறது. பிஞ்சகன் அகம் பிஞ்சா இருக்கிறது, வளர்றது வளர்றக்கு விடுறது இல்லை. ஒரு எண்ணம் வருது, அதுல டாட் வச்சு அதுல இருந்து 10 எண்ணம் வருது, அது 10 வழியில போய் சுத்தி சுத்தி வர்றக்கு விடுறது இல்லை. பிஞ்சகனாகவே துவங்கும் போதே மாத்தி விட்டுறது, கோடிங்ல மாத்திடுறது. அடுத்தது வந்து பிறப்பிலியாக தோன்றுவ தோன்றினாலே கோடிங் மாத்திடுறோமே நம்ம. அப்போ பிறப்பிலியாக சமாதி நிலையில ஒண்ணு, இப்ப இருக்கிற உலக சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல சஞ்சார தியானத்துல இருக்கிறோம், இல்லைன்னா வேலை இல்ல சும்மா இருக்கிறோம் அப்படின்னா சஞ்சார சமாதியில் இருக்கிறோம். சஞ்சார சமாதியில் இருக்கும்போது வேலை இல்லாம இருக்கும்போது தூக்கம் வரும், ஏன்னா அது அதை பழகி இருக்கிறோம். தூக்கம் வந்துச்சுன்னா இரவுல கொஞ்சம் முன்னாடியே படுத்து தூங்கி உடலுக்கு தேவைப்படுது, தூங்கி பழகிருங்க. அப்புறம் உடம்பு நல்லா ரெடி ஆயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த குழப்பம் எல்லாம் வராது. இதெல்லாம் ஸ்டார்டிங் ட்ரபிள்ஸ் இருக்கதா செய்யும், சாதாரண விஷயம் இல்லை. மிகப்பெரிய விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கீங்க. இது எல்லாம் உள்ள இறை இப்போ குருகுலம்னு சொல்லி எல்லாரையும் ஒரு இடத்துல கூப்பிட்டு வச்சு எல்லாரையும் சீரழிக்க முடியாது. நீங்கள் இருக்கும் இடத்துல இருக்கும் சூழ்நிலையில இது ஒரு அருமையான வாய்ப்பு. பலரும் பயன்படுத்தி கீழே கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க, இப்போவே சில சகோதரர்கள் அனுபவங்களும் சொல்லிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து பயணிக்கலாம் எவ்வளோ தூரம்.